அயோத்தியிலிருந்து ராமேஸ்வரம் வரையிலான ராமராஜ்ய ரத யாத்திரை நேற்றைய தினம் கேரளத்திலிருந்து தமிழகத்திற்குள் மக்களுடைய உற்சாக வரவேற்போடு வந்திருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி செய்கின்ற மாநிலங்கள் கம்யூனிஸ்ட் கேரளா, அங்கெல்லாம் கூட இந்த யாத்திரை மிக அமைதியாக மக்களுடைய வரவேற்பை பெற்று வந்து கொண்டிருக்கிறது. ராமராஜ்யங்கிற கான்செப்டு காந்திஜி சொன்னது. சுதந்திரம் பெற்றதும் இந்த நாடு ராமராஜ்யமாக இருக்க வேண்டும் என்றால் ராமராஜ்யம்தான் கிராம ராஜ்யம். அதோடு மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம், அதனுடைய மேனுஸ்கிரிப்டு, கையால் எழுதப்பட்ட சட்ட புத்தகம் இருக்குது, பார்லிமெண்ட் டேபிளில் இருக்குது. அதனுடைய முதல் படமே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எம்பெருமான் ராமனின் படம், அப்புறம்தான் பிரியாம்பிளே. ஆகவே ராமராஜ்யம்ங்கிறது ஒரு இன்க்ளூசிவ் ஃபிலாசபி. அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தில் இந்த ராமராஜ ரத யாத்திரை வரக்கூடாது. இது பிரிவினை சித்தாந்தம்னா அப்போ காந்திஜி பிரிவினைவாதியா என்ன? சில பேர் சொல்கிறாங்க பிரிவினை சித்தாந்தம். ஆகவே இது இன்க்ளூசிவ். ரெண்டாவது, இன்றைக்கு தமிழக மக்கள், நேற்றைய தினம் தொலைக்காட்சி ஊடகங்கள் இவ்வளோடைய நான் ஊடக நண்பர்களுக்கு பாராட்டுதல் தெரிவிச்சுக்கிறேன், அதை அப்படியே நீங்கள் காட்டியிருக்கீங்க. ஒரே ஒரு முஸ்லீம் உறுப்பினர் ராம ரத யாத்திரை, ராமராஜ ரத யாத்திரை வரக்கூடாதுன்னு சட்டமன்றத்தில் அவர் போட்ட ஒரு ஆட்டம், இது இன்றைக்கி ஹிந்துக்களை சிந்திக்க வைத்திருக்கிறது. ஒரு முஸ்லீம் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மதவெறியை காட்டுகிறார். இப்போ திமுகவில் இருக்கிற ஹிந்து உறுப்பினர்களையும் நமக்காக பேசக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தை அது இப்பொழுது உருவாக்கி இருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முஸ்லீம் லீக் போல மக்கள் செல்வாக்கு இழந்து கீழே போயிட்டுருக்கிறதுக்கு இது ஒரு துவக்கம்னே நான் நினைக்கிறேன். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த சிலைகள்ங்கிறதெல்லாம் பிஜேபிக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் நேற்று புதுக்கோட்டை விடுதியில் ஈபேராவின் சிலை சேதப்படுத்தப்பட்டதுன்னு சொன்னாங்க, ஆனால் கழுத்து மாத்திரம் எடுத்து தனியாக வச்சுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது காவல்துறை மிக திறமையாக செயல்பட்டு கைது பண்ணியிருக்காங்க செந்தில்குமார்னு. நீங்கள் உங்கள் விஷுவல்ஸ் எடுத்து பார்த்தா தெரியும், இது குற்றவாளியை இன்றைக்கு சாயந்தரத்துக்குள்ளே கைது பண்ணணும்னு எஸ்பி கிட்ட போராட்டம் நடத்தினவங்களில் செந்தில்குமார் இருக்கார். ஆகவே அவரோட பின்னணி பார்க்கணும். ஆகவே இந்த ரத யாத்திரைக்கு அவப்பெயர் கொண்டு வருவதற்காகவும் தமிழகத்தில் கலவரத்தை ஏற்படுத்தவும்
திராவிட கழகம் மிகப்பெரிய அளவில் இறங்கி இருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் நேற்றைய தினம் இரவு கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் திரு சி ஆர் நந்தகுமாரோட வீட்டில் பெட்ரோல் பாம் எரிஞ்சிருக்காங்க. அவருடைய கார் முழுமையாக சேதப்படுத்தப்பட்டிருக்கு. நேற்றைக்கே பகலில் சேலத்தில் சங்கர மடத்தின் மீது தாக்குதல் நடந்திருக்கு. 15 நாள் முன்னாடி மயிலாப்பூரில் அப்பாவி பிராமணர்களுடைய பூணல் அறுக்கப்பட்டிருக்கு. ஆகவே திராவிட கழகம் தமிழகத்தில் ஒரு கலவர சூழ்நிலை ஏற்படுத்துகின்ற தீய நோக்கத்தோடு செயல்படுகிறது. ஆகவே தமிழக அரசு இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த யாத்திரை பொறுத்தவரை தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுத்திருக்கு. சில பேர் கேட்குறாங்க, 144 தடை உத்தரவு இருக்கச்ச யாத்திரை மாத்திரம் எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு. சட்டத்தை நாம் சரியாக படிக்கணும். 144 தடை உத்தரவு மத ஊர்வலங்களுக்கு பொருந்தாது. ஆகவே மத ஊர்வலம், காங்கிரகேஷன் அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருக்குது. அதனால் ஒரு சரியான ஒரு நோக்கத்தோடு இந்த யாத்திரையும் அதுவும் மக்களுடைய மிகச்சிறப்பான வரவேற்போடு வந்திருக்கு, அமைதியாக நடந்து கொண்டிருக்கு. இது மானாமதுரை ராமேஸ்வரம் சென்று அங்கிருந்து விருதுநகர் வழியாக திருவனந்தபுரத்திற்கு செல்கிறது. அந்த திருவனந்தபுரத்தில் யாத்திரையானது நிறைவு பெறும். ஜெய் ஸ்ரீராம். நான் மட்டும்தான் வெளில தர்றேன். நீதான் வந்த ராஜா வரும்பா.